வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நண்டு வறுவல் ரெசிபி. இந்த நண்டு வறுவலை காரசாரமாக நெஞ்சு சுவையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்ட போகிறேன். இதை எப்படி நம்ம இன்றைக்கி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அரை கிலோ நண்டு எடுத்து உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டதுன்னா காரம் நீங்கள் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதோட 2 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 தேங்காய் பல்ல சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக பரட்டிக்கலாம். இப்போ லேசாக இதை பரட்டியாச்சு. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் இந்த தூளோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா பரட்டிக்கலாம். இந்தளவுக்கு பரட்டிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா பாயில் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதோட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பரட்டிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம அதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இதை நல்லாவே வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். திரும்பவும் நம்ம இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தான் மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஆட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு நண்டை எடுத்தோம்னா காரசாரமான நண்டு ரெடி. நீங்களும் இந்த நண்டு வறுவலை வீட்டை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.